இருந்து சில பொருள்களை வாங்கிட்டு வர்றது, இங்கிருந்து சில பொருள்களை வாங்கி கொண்டு என்னை விற்கிறது எல்லாம் கூட உங்களுடைய ஹஜ்ஜ பாதிக்காதுங்கிற அளவுக்கு எல்லாம் குர்ஆன் என்ன செய்யறான், நமக்கு பொருளாதாரத்தை திரட்ட அனுமதிக்கிற காரணத்தினால் நேற்றும் முந்தானாலும் சொன்ன செய்தியை வந்து எப்படி புரிஞ்சுக்கிற கூடாது, ஓ அல்லாஹ் நம்மளை எப்படி வச்சுக்கிறான் அப்படிதான் இருக்கணும், அதை அப்படி ஏத்துக்கிறனே, அதை வந்து முன்னேற்றுவதற்கு அதை மாற்றி அமைப்பதற்கு எந்த முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு வழங்கி கொள்ளக்கூடாது, முயற்சி செய்யணும். ஆனால் வறுமையில் நம்ம இருக்கிறோம், எல்லா விதமான முயற்சியும் செய்கிறோம், செஞ்சு செஞ்சு நாளுக்கு நாள் அதிகமாகி இறங்கிட்டே போகுது. அப்ப அந்த அளவுக்கு நம்ம வரக்கூடிய நேரத்தில் அப்பதான் இந்த நிலைப்பாட்டை எடுக்கணும். இந்த நிலைப்பாடு சரி நம்ம என்ன செய்ய முடியும், அல்லாஹ் அதைத்தான் நாடி இருக்கிறான் அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். அதே போல நமக்கு அல்லாஹ் நோயை தந்து விட்டான், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அனைத்தையும் அறிந்தவனுடைய ஏற்பாடு, இதை நம்ம எதிர்க்க கூடாதுன்னு சொல்லி வைத்தியம் பண்ணாம இருக்கலாமா, வைத்தியம் பண்ணுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உத்தரவு போடுறாங்க, இன்னலி குல்லி தாயின் தவாவும், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்தையும் அவன் தான் படைச்சிருக்கான், நோயை அல்லாஹ் தான் தந்திருக்கிறான், அந்த நோய்க்குரிய மருந்தையும் உலகத்துல படைச்சு வச்சிருக்கான், யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக இந்த ஒரு வழிகாட்டுதல், நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போடுறாங்க. அப்ப நம்ம ஒரு நோய் வருகிறது, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவருக்கு நோய் வருகிறது, நமக்கு என்ன அளவுக்கு மருத்துவம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்யணும். கடைசியா மருத்துவர்கள் சொல்றாங்க இனி தேராது, அப்பதான் என்ன செய்யணும், நம்ம என்ன பண்ண முடியும், கடைசியா எல்லா விதமான முயற்சி பண்ண பிறகு இவர் பிழைக்க மாட்டாரு அல்லது இந்த நோய்க்கு குணம் இல்லை, இது வந்து வந்தா வந்ததுதான், இதுக்கு வந்து இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படல, இந்த வேதனை வந்து உங்களுக்கு சாவர் வரைக்கும் போகாது என்று அனுபவ அறிவை வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்வார்களே, ஆனால் அந்த நேரத்தில் அழுத்தத்திற்கு ஆளாகி விடாமல் சரி அல்லாஹ் அப்படித்தான் செய்திருந்தால் நம்ம புரிஞ்சு கொள்ளணும், அது என்ன செய்ய முடியும், எதிர்க்க முடியுமா, வேற ஏதாவது செய்ய முடியுமான்ற எண்ணம் எல்லாம் எப்ப வரணும், செய்ய வேண்டிய உழைப்பை எல்லாம் செஞ்சுட்டு தான் வரணும், எடுத்த எடுப்புலயே வறுமை வந்தவன அல்லாதே வறுமையாகிட்டான் வீட்டில் உட்கார்ந்துட கூடாது, நோய் வந்தவன அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாது, எனக்கு நோயை தந்தது அல்ல அப்படின்னு இருக்கலாமான்னா அந்த மாதிரி வந்து உள்ள மார்க்கம் இந்த மார்க்கம் கிடையாது. அதே போல அல்லாஹ் நமக்கு வந்து எத்தகைய இன்னல்களை துன்பங்களை தந்தாலும் இந்த ரெண்டையும் விளங்கி வச்சிருக்கோம், மருத்துவம் செய்யறதுல என்னென்ன மருத்துவம் செய்யறதுங்கிறது எல்லாம் விளக்க தேவையில்லை, உங்களுக்கு அறிந்த விஷயம்தான். எப்படி எல்லாம் பொருளீட்டுவது என்பதற்கு இங்க கிளாஸ் நடத்த வேண்டியது கிடையாது, பொருளீட்டுவதற்கு லட்சக்கணக்கான வழிமுறைகள் இருக்கிறது, அது அவரவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு போயிருவீங்க. மருத்துவத்திலே என்ன மருத்துவம் உங்களுக்கு பிடிக்கிறதோ, என்ன நோய்க்கு என்ன மாதிரி தேர்ந்தெடுக்கணுமோ அதெல்லாம் விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது தேவையானது புரிந்து கொண்டால் போதும். மூணாவதாக துவா செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கிறது, அப்ப அல்லாஹ் நம்மளை அப்படி படைச்சிட்டாங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு இந்த குறை நீக்கு அப்படின்னு கேட்கக்கூடாதா, நீ நினைத்து நான் புரிஞ்சு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணாம இருக்கலாமா, இந்த விஷயம் தான் கொஞ்சம் விளக்க வேண்டிய விஷயம். மூணு விஷயத்துல பொருளீட்டுவது விளக்க தேவையில்லை, மருத்துவத்தை விளக்க தேவையில்லை. அப்ப நமக்கு அல்லாஹ் ஒரு இன்னலை ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அதை சகித்து கொள்ளணும், ஆனால் துவா செய்வது கொடுத்தவன்கிட்ட வந்து முறையிடுறது கெஞ்சுறது வேண்டுவது வந்து மார்க்கத்தில் ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது. சொல்ல போனால் அதுதான் வந்து பெரிய இபாதத், அத்துவாவு ஹுவல் இபாதா, துவா தான் வணக்கமே, தொழுக நோம்பெல்லாம் கூட துவாவுக்கு அடுத்துதான், எல்லா வணக்கத்துக்கும் மேல தலையாய வணக்கம் எது, படைச்ச ஒருத்தன் இருக்கிறான் அவன்கிட்ட தான் கேட்கணும், அவனுக்கு தான் முடியும், அவனை தாண்டி வேற யார்ட்டையும் போக முடியாதுன்னு நம்புறமே, நம்பி கையேந்துறமே, அவனை உயர்ந்தவனாகவும் நம்மை தாழ்ந்தவனாகவும் கருதி கொண்டு சரணடைகிறோமே, அதுதான் வணக்கத்தில எல்லாம் பெரிய வணக்கம். அதனால துவா செய்வதற்கெல்லாம் தடை என்று அதை நேர்த்தும் அதற்கு முதன் நாளும் சொன்ன செய்தி நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. சொல்ல போனால் அந்த துவா செய்வதில் சில விஷயங்கள் இருக்கிறது, அப்ப எப்படி செய்யணும், என்னென்ன மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது, அதை துவா செஞ்சு ஏற்றுக்கொள்ளாம போனா அதுக்கு என்ன அர்த்தம், நம்ம செஞ்ச துவாவுக்கு என்ன பயன் என்றெல்லாம் சில சந்தேகங்கள் இருக்கிற காரணத்தினால அதை மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக நம்ம வளைக்குவோம். துவா செய்வதை பொறுத்த வரைக்கும் எப்ப வேண்டாலும் எப்படி வேண்டாலும் செய்யலாம், படுத்துட்டு துவா செய்யலாம், உட்கார்ந்து துவா செய்யலாம், எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில என்ன செய்யலாம், துவாண்டாலே இப்ப உட்கார்ந்து கையை ஏந்தி கொண்டு இப்படிதான் செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் எதுக்குறோம், அல்லாஹ் கியா மன் வகுதன் வாலா ஜுனூபிஹிம், நின்ற நிலையிலையும் உட்கார்ந்த நிலையிலையும் படுத்த நிலையிலையும் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு சொல்லி காட்டுகிறான்.
அப்ப படுத்துக்கிட்டு கூட நம்ம என்ன செய்யலாம், அல்லாஹ் இடத்துல துவா செய்யலாம். துவா செய்வதற்கு ஒரு ஒரு முறை, ஒரு குறிப்பிட்ட ஒரு முறை மார்க்கத்தில் கிடையாது. ஆனால் சில துவாக்கள், சில நேரங்களில் கேட்கக்கூடிய துவாக்கள் வந்து அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த மாதிரி நேரத்தை தேர்ந்தெடுத்து நம்ம என்ன செய்யணும், நமக்கு எந்த குறைகள் இருந்தாலும் எல்லா நேரத்திலையும் கேட்கலாம் என்று இருந்தாலும், எந்த மாதிரியான நேரத்தில் கேட்பது கூடுதலாக அல்லாஹுவால் கவனிக்கப்படுகிறது என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய ரசூல் மூலமாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ, அவற்றை அறிந்து கொண்டு நீங்கள் துவா செய்வதன் மூலமாகவும் ஒரு அழுத்தம் இன்னும் கொஞ்சம் குறையும். தாங்க முடியலையா, முறையிட வேண்டிய இடத்துல முறையிட்டோமா, அப்படியே அந்த சுமை அப்படி இறங்குற மாதிரி போயிடும். நம்ம அழுத்தி கொண்டிருந்த அந்த பாரம் அப்ப யாரோ வாங்கி கொண்டு போன மாதிரி என்ன செய்யும், லேசாகிவிடும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, தொழுகையில நம்ம ருக்கு செய்கிறோம், சஜிதாவும் செய்கிறோம். இந்த ருக்குங்கிறதுல சுபஹான ரபியல் அலீம் என்று சொல்கிறோம், சஜிதாவுல சுபஹான ரபியல் ஆலா என்ற அந்த சொல்லை வந்து என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். இதைத்தான் எல்லாரும் விளங்கி வச்சிருக்கோம். ஆனால் இது போக துவா செய்வதற்கு அதிக தகுதியான ஒரு இடம் சஜிதா தான். ருக்குல செய்ய வேண்டியதையும் சொல்லிவிடுங்க, சஜிதாவில் சொல்ல வேண்டியதுக்கிறையும் சொல்லிருங்க, அதுக்கு மேல சஜிதாவில் இருந்து கொண்டு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, அல்லாஹ் இடத்துல கேளுங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அம்ம சுஜூது, சஜிதாவை பொறுத்த வரைக்கும் ஃபஜ்தஹிது ஃபித்துவா, துவாவில் நல்ல மூழ்கி விடுங்கள். எப்படி கேட்க சொல்றாங்க, துவாவிலே மூழ்குங்க, சும்மா உட்கார்ந்து கையேந்து கேட்கறதை விட ரெண்டு ரக்கா தொழுது ஜமாத்துல அப்படி செஞ்சிடக்கூடாது. ஆனா ரசூல்ல தடுத்து இருக்காங்க, ஜமாத்து தொழுகும் பொழுது நோயாளி இருப்பாங்க, முதியவர்கள் இருப்பாங்க, வேலை வெட்டிக்கு போகக்கூடிய ஆளுக்கு இருப்பாங்க, இவர் ஒன்றரை மணி நேரத்தை சைதாவில் இருந்தாருங்க, எப்படா முடிப்பாருன்னு என்ன செய்வாங்க, பாதி பேரு குழம்பிடுவாங்க. அது ஜமாத்து தொழுகைகள்ல வந்து சஜிதாவில் அந்த சுன்னத நிப்பாட்டிக்கணும். நீங்களா தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள், உபரியாக நபிலாக தொழக்கூடிய தொழுகைகள் எல்லாம் நமக்கு முக்கியமான கோரிக்கை தேவை இருக்குமையானால் சஜிதாவில் விழுந்துடணும். சஜிதா செய்யறோம் இல்லையா, இயற்கையா அந்த சஜிதா தான் சுபஹான ரப்பியல் ஆலான்னு சொல்லி மூணு தடவை நம்ம சொல்லிவிட்டு நமக்கு என்னென்ன கோரிக்கை இருக்கிறதோ அதையெல்லாம் சொன்னோம்னு சொன்னா அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு கூடுதல் தகுதியானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றாலும் சஜிதாவுல உங்களுடைய அந்த கோரிக்கைன்னு கேட்டா அது காரணம் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முஸ்லீம்ல 1102வது ஹதீஸ், 1111வது ஹதீஸ்ல முஸ்லீம்ல இருக்கிறது, அக்ரபு மாயக்கூனுல் அப்து மிர் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற இடம் எதுன்னா சஜிதா. அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கம் எதுவாகும், ரொம்ப பணிவு தான் ரொம்ப நெருக்கம். நிமித்தம் சொன்னா அதுல கொஞ்சம் பணிவு கம்மி, குனிஞ்சோம் என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கூடுதல் பண்ணணும்னு சொல்லிக்கொள்ளலாம். அப்ப நான் நெத்தியமனை நிலத்தில் வச்சிருந்து சொன்னா நம்மள்ட இருக்கிறதுலே சிறப்பான உறுப்பு தலை தானே, அதுல தான் 6 அறிவும் சேர்ந்தாப்புல இருக்கிறது, மற்ற உறுப்புகள் எல்லாம் 1 அறிவு தான் இருக்கிறது, தலையில மட்டும்தான் இருக்குது, 5 புலன்களும் அதுக்குள்ள இருக்கிறது, பிளஸ் மூளையும் இருக்கிறது. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு கிரீடத்தை கொண்டு வந்து உனக்காவது நான் கீழே வைப்பேன், நீ பெரிய அல்லாஹ்வுக்கு சொல்றோம் நின்றுகிட்டு, ஆனா அவன் தான் பெரியவன் என்பதை முழுசா காட்டல, அல்லாஹ்வுக்குன்னு குனிகிறோம், அல்லாஹ் நீ தான் பெரிய வேண்டு பத்தல அது. அதனால அல்லாஹ் என்ன செய்யணும், முதல்ல நின்றுகிட்டு நான் அல்லாஹ்வுக்குன்னு சொல்லு, பத்தாது குனிஞ்சுக்கிட்டு ஒரு அல்லாஹ்வுக்குன்னு சொல்லு, நான் இன்னும் கீழேன்னு சொல்லு, இன்னும் கீழேந்து போயிரு, இன்னும் கீழே எது சஜிதா. அப்ப சஜிதாவுல கொண்டை நெத்திய நிலத்துல வைக்கும் பொழுது நான் என் தலையை கூட நான் கீழே வைக்கிறேன், நீ தான் பெரியவன், உனக்கு மேல பெருசு கிடையாது, எவ்வளவு தாழ்த்த முடியும், ஒரு மனுஷன் தலையத்தை கிணறு வெட்டி எவ்வளவு போக முடியும், தரமட்டத்தில் தான் பார்க்க முடியும். தரமட்டத்தில் இருக்கக்கூடிய நாம அதிகமாக தாழ்த்துவதா இருந்தால் தலையை கொண்டு தரையில வைக்கிறது தான், இதுக்கு மேல தாழ்த்த முடியாது. அப்ப அந்த அளவுக்கு தாழ்த்தி கொண்டு அவனை உயர்த்தரம் இல்லை, அது பிடிக்குது அல்லாவுக்கு. அல்லாவுக்கு எது பிடிக்குது, என்னோட அடியான பரவல அறிவை கொடுத்துருக்கேன், அவன் மமதையெல்லாம் விட்டு விட்டு மண்ணில கொண்டே தரையை நெத்தில நிலத்தில கொண்டே நெத்தியை வைத்துக் கொண்டு என்ன செய்யறான், நான் தான் பெரியவங்கிறான், என்னை விளங்குறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நினைக்கிறதுனால நம்முடைய எல்லா நிலைகளிலையும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான நிலைமை வந்து சஜிதா தான். அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அக்ரபு மாயக்கூனுல் அப்து இன் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன், ஒரு அடியான் இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் சஜிதா தான். ஃப அக்ஸிரு துவா, துவாவை அதிகமாக்குங்க. அதனால சஜிதாவுல நீங்க எந்த பாஷையிலும் துவா செய்யலாம், அதை விளங்கிக்கணும். சஜிதாவுல சுபஹான ரப்பியல் ஆலான்னு திக்ர சொல்லிவிட்டு நல்லா மூழ்குங்கள் என்று சொன்னா
அவங்க உங்க தாய்மொழியிலான மூழ்க முடியும், என்ன கேட்கணும்னு வழங்கித்தானே துவா செய்ய முடியும். தொழுகைக்குள்ள இருந்து கொண்டே நீங்க என்ன செய்யலாம், தமிழ்ல துவா செய்யலாம். அரபில சில மனப்பாடம் பண்ணி கொண்டா நினைச்சதெல்லாம் கேட்க இயலாது. விளங்குதா, நினைச்சதெல்லாம் அரபில உங்களுக்கு சொல்ல இல்லமா. அப்படி மனப்பாடம் பண்றாங்க, பல பக்கங்களுக்கு மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சில என்ன திக்ருகள் துவாக்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கோ அதைத்தான் நமக்கு மனப்பாடம் பண்ண முடியும். நமக்குன்னு உள்ள தனித்தனியான பிரச்சனைகளை எல்லாம் அரபு மொழியில தான் கேட்கணும்னு கிடையாது. அவனுக்கு எல்லா மொழியும் தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு வந்து அரபு மொழி தான் தெரியும்னு கிடையாது. ஆனா எதையெல்லாம் அந்த ரசூல் சொல்லி தந்தாங்களோ அதுல மாத்தி விடாம சுபான ரப்பியல் ஆலாவை தமிழகம் பண்ணிதான் சொல்லிடாம அதை கரெக்டா சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு தேவைகளை எல்லாம் என்ன செய்யுங்க, கேளுங்க. அது அதிகமா ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால எவ்வளவு இன்னல்கள் வந்தா கூட இப்படி கொஞ்சம் கேளுங்க. அல்லாவிடத்துல கேட்பதற்கு என்ன செய்யுங்க, இந்த மாதிரி இடத்தை தேர்ந்தெடுத்து கேட்டீங்கன்னு சொன்னா கூடுதலாக ஏற்றுக்கொள்ளப்படும். இதை நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அத்தொழுகையில நம்ம வந்து நின்று கொண்டு குர்ஆனை ஓதுகிறோம், ருக்குல வந்து சில திக்ர்களை செய்யறோம், சஜிதாவுல சில திக்ர்களை செய்யறோம், அத்தஹியாத் என்று அமர்ந்து கொண்டு அதுல நம்ம ஒரு துவாவை ஓதுறோம். முதல்ல என்ன செய்யறோம், அல்லாஹ்வை புகழ்றோம். அத்தஹியாத் ஆரம்பிக்கிறது குர்ஆன் செய்யறது அல்லாஹ்வை புகழக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் போதக்கூடிய அந்த அந்த வாசகம் வந்து நபிகள் நாயகத்துக்கு சலவாத்து சொல்வதாக துவா செய் அவங்களுக்காக நம்ம துவா செய்வதாக அமைகிறது. அதுக்கு பிறகு ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் பல துவாக்களை கற்றுத் தந்திருக்கிறாங்க. எதை வேண்டாலும் ஒதுக்கிடலாம், எல்லாத்தையும் கூட நேரம் இருந்தால் அனைத்தையும் ஒதுக்கிடுங்க. இல்லைன்னா என்ன செய்யுங்க, அல்லாஹும் அஃபிர்லி மா கத்தம் து மா கர்து ஓதுங்க, அல்லாஹும் இன்னி லலம்து நஃப்ஸி அப்படிங்கறத துவா ஓதுங்க, அல்ல அல்லாஹும் இன்னி அவுது பிக்க மினல் மாசமி வல் மக்ரமி, எது உங்களுக்கு மனப்பாடம் இருக்கிறதோ அதெல்லாம் ஓதி கொடுங்க. அதை முதல்ல அத்தையாத்து ஓதுங்க, சலவாத்து ஓதுங்க. அதுக்கப்புறம் அவங்க கற்றுத்தந்த துவாண்டு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல நீங்க எதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அதை ஓதிக்கிருங்க. அதுக்கு அப்புறம் விரும்புனதெல்லாம் கேளுங்க. ரசூல் சல்லாசம் அத்தையாத்து ஓதி செலவாக்கு ஓதி விட்டு அதுக்கப்புறம் கற்றுத்தந்த துவாவை அப்படியே அரபிலேயே ரசூல்லா சொல்லி தந்த மாதிரியே அரபிக்கா வேண்டிய இல்ல, ரசூல்லா சொல்லி தந்த வகி அதை மாற்றக்கூடாது என்பதற்காக வேண்டி அப்படியே ஓதி விட்டு என்ன செய்யணும்னா சும்மையத்த ஹையர் மின துவாயி ஆஜபகு இலகி, பிறகு அவருக்கு விருப்பமான துவாவை தேர்ந்தெடுத்து கேட்கட்டும். அத்தையாத்துல இருந்து கொண்டு தொழுது முடிச்சுட்டு நம்ம செலாம் கொடுத்து துவா கேட்கிறோமே அது வெளியே வந்துடும். துளைக்கு உள்ளது கேட்கறதுக்கு பாருங்களேன், அது கூடுதலாக அது பவர் அதிகமா உள்ளது. அத்தையாத்துல இருந்து கொண்டு கையெல்லாம் உயர்த்தாம அத்தையாத்துல எப்படி இருப்போமோ அந்த மாதிரி கையை வைத்த நிலையிலேயே நம்முடைய எல்லா தேவைகளையும் கேளுங்க. உங்க பாஷையில கேளுங்க, விரும்பியதை கேளுங்கன்னா நம்ம பாஷையில கேட்க முடியும், அரபிகளுக்கு மட்டும் அந்த மார்க்கமாயுது. விரும்பியதை கேளுங்கன்னா ரசூல் சல்லாஹம் சொல்றாங்க, விரும்பியதை எல்லாம் புகாரியில 835வது ஹதீஸ்லையும் இன்னும் ஏராளமான ஹதீஸ் நூல்களையும் இது பதிவாக இருக்கிறது. அப்ப சஜிதாவில் இதுவும் ஜமாத்து கிடையாது. இவர் அத்தையாத்து ஒன்றரை மணி நேரம் என்ன ஆகும், அவன் பஸ் பிடிக்கிறதுக்காக ஜமாத்து நின்று இருப்பான். இவர் ஓத முடியாது, இவருக்கு தனியா தொழுகிற வேண்டியதான். தனியாக நம்ம தொழக்கூடிய தொழுகைகளிலே தான் இதை கடைப்பிடிக்கணும். ஜமாத்துகளை வந்து எல்லா மக்களையும் அனுசரித்து சுருக்கமா செய்யணும்னு ரசூலுல்லாஹ் உத்தரவு போட்டதுனால ஜமாத்தில் என்ன செய்யக்கூடாது, இதை கடைப்பிடிக்க கூடாது. தனிப்பட்ட முறையில நீங்கள் வீடுகளில் தொழக்கூடிய நேரத்தில் சுண்ணத்தான நபிலான தொழுகைகள் நள்ளிரவுல எழுந்து தொழக்கூடிய தொழுகைகள்ல எல்லாம் துவாக்கள் முக்கியமான கோரிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா சஜிதாவை நீட்டுங்க. நிக்கிறத விட சஜிதா அதிகமா வட்டேன், அத்தையாத்து வந்து எல்லாத்தையும் விட அதிகமான நேரத்தை எடுக்கட்டும். அந்த மாதிரியான ஒரு நிலையில் துவா செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இதெல்லாம் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய இடங்கள், இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இறைவன் வந்து ஒவ்வொரு இரவுலையும் முதல் வானத்துக்கு, நம்மிலிருந்து முதல் வானம் அங்கிருந்து கடைசி வானம், அப்ப இங்கிருந்து முதல் வானம் இருக்கு இல்லையா, அந்த வானத்துக்கு இங்கிருந்து முதல் வானத்துக்கு வந்தாதான் நம்ம கிட்ட. அல்லாவுக்கு எல்லாம் கிட்டதான், அல்ல அங்க இருந்தாலும் கிட்டதான், அங்கே வானத்துக்கு இறங்கும் அவசியம் இல்ல. அந்த நெருக்கத்தை காட்டுறதுக்காக இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் வந்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறான்னு கேட்டா, இரவை மூன்று பங்காக பிரித்து, கடைசி மூணு பங்கு இருக்குல்ல, இரவை மூணு பங்காக பிரிச்சு ஒரு 12 மணி நேரம். அப்ப 12 மணி நேரம் என்ன, ஒரு 6 to 6 வச்சுக்கிறீங்களேன், 6 மணிக்கு இரவு ஆரம்பிக்கிறது, 6 to 6 இரவுன்னு வைத்துக் கொண்டோமே, ஆனால் அதை மூணா பிரிச்சிங்கன்னா என்னவாகும், 6ல இருந்து ஒரு 10 வரைக்கும் 3ல் 1, 10ல இருந்து 2 வரைக்கும் அது ஒரு பாகம், 2ல இருந்து சுபு வரைக்கும் வைத்துக் கொள்ளுங்களேன் அந்த நேரம் கடைசி பாகம், இரவை மூன்று பங்காக பிரித்து அதுல வந்து கடைசி பாகத்தை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, மை எதுவுனி, யாராவது இந்த துவாசியர் இருக்கிறீங்களா, அப்ப அல்லா கேட்கறான், அல்லாஹ் கூறிக்கொண்டே இருக்கிறாங்க. எப்ப கேட்கறான், எல்லாம் தூங்கும் போது எந்திரிச்சிட்டு ஒருத்தன் கேட்டா அவனுக்கு பிடிக்குமா இல்லையா,
இங்க பாரு மனிதன் எவ்வளவு டயர்டா போய் அமர்ந்து தூங்குறான், இவனை பாரு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு எந்திரிச்சு நான் ஒருத்தன் இருக்கேன்னு நினைத்துக் கொண்டு என்னை மதிச்சு விளங்கி யாருக்கும் தெரியாது, அது முகஸ்து கூட வராது. இந்த பகல்ல எல்லாம் செஞ்சோம்னு சொன்னா தொழுது இவனா பாப்பானா, பார்க்கும் போது கொஞ்சம் நல்லா சொல்லுவோம், புத்தன் பார்க்காட்டி ஒரு டைப்பா சொல்லுவோம், இவனை பார்த்தாங்க வைங்களேன் பாக்கிறான் ரொம்ப நேரம் நீட்டுவோம். அதெல்லாம் இந்த சைத்தானியத்தை நம்ம அறியாம வந்து முகஸ்துதி எல்லாம் வரக்கூடியதெல்லாம் இருக்கிறது. மூன்று மணிக்கு அவன் உங்களை பார்க்க போறான், அப்ப மூணு மணிக்கு மூன்று மணிக்கு நாலு மணிக்கு அந்த மாதிரியான நேரங்கள்ல வந்து கடைசி பகுதியில் இரவின் கடைசி நேரங்கள்ல கடைசி நேரம் சுபோக்கு முந்தின்னு வச்சுக்கிறாங்களேன், சுபோக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முந்தி உள்ள நேரம், அந்த நேரத்துல வந்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா சொல்றான் அல்லாஹ் மை எதுவுனி அஸ்தஜீபுலகு, யாராவது என்கிட்ட கேட்கறீங்களா நான் ஏத்துக்க ரெடியா இருக்கிறேன், கொடுக்கறவங்க அவ்வளவு தேங்கியா இருக்குதா, நம்ம தான் மனு ஏத்துக்கிறேன் கேட்கணும், என்ன செய்யறான் குடுங்கப்ப கேளுங்கப்ப நான் ரெடியா உட்கார்ந்துட்டு யாரும் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிறான். மை எஸ்ஆல் உனி என்கிட்ட கேட்கறவன் இல்லையா, இப்ப ஊத்தி நான் அவனுக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறேன். மை எஸ்ஆல் பேருனி என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறவன் இல்லையா, இப்ப அகவீர்ல ஹோ மன்னிக்க ரெடியா இருக்கிறேன். அப்ப என்ன வேண்டாலும் கேளு நான் தர ரெடி. இது நேரம், அது முதல் சொன்னது இடம், அத்தையாத்து சஞ்சிதாவுனா அதுக்குரிய இடங்கள், இது வந்து நேரம். அந்த நேரத்தையும் தேர்ந்தெடுத்து ரெண்டு சேர்ந்து இந்த மாதிரி நேரத்தையும் தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி நேரத்தில் சஞ்சிதாவுனா அத்தையாத்து கேட்டீங்கன்னு வைங்க, ஏற்றுக்கொள்வதற்குரிய அம்சம் ரெண்டு சேர்ந்துருச்சு, அதுல அந்த அமைப்பும் ஏற்றுக்கொள்வதற்குரிய இடமா இருக்கிறது, நேரமும் ஏற்றுக்கொள்வதற்குரிய நேரமாக இருக்கிறது. இது வந்து புகாரியில 1145 6321 7494 ஆகிய ஹதீசுகள்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி கொண்டு நீ என்ன செய்யணும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இதெல்லாம் கேட்கணும், முறையிட்டும் நடக்கலண்டா தான் ஏதோ ஒரு ஹிக்மத் வச்சிருக்கிறான், நம்ம என்ன செய்ய முடியும், அல்லாஹ் நாடா நல்லா தான் இருக்கும் நினைக்கும் பொழுது அழுத்தம் போய்விடும். அப்ப முறையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து சில அதிர்ஷ்டவசமாக சிலருக்கு நல்லா கொடுப்பான், இதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கிறது, மூணு மணிக்கு நாலு மணிக்கு எந்திரிக்கிறது நமக்கு பெரிய கஷ்டமா, திட்டமிட்டு தேர்ந்தெடுக்கலாம் தானே. திடீர்னு முழிக்கிறது எல்லாருக்கும் முடியுமா, திடீர்னு முழிக்க முடியாது, சில நேரத்தில் திடீர்னு முழிப்பு வரும். அப்ப திடீரென்று ஒருத்தனுக்கு முழிப்பு வரும் பொழுது அதுக்கு ஒரு சொல்ல ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க, இதை சொல்லிப்பட்டு நீ துவா செஞ்சேன்னா நல்லா ஏத்துக்கிறோம், படுத்து கிடக்கிறோம் திடீர்னு முழிப்பு வருது, ஒரு காரணம் இல்லாம என்ன செய்யறோம், ரெண்டு மணிக்கோ ஒரு மணிக்கோ பன்னெண்டு மணிக்கு திரும்ப முழிப்பு வந்துருது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மன் தாரம் என லைலி, இரவுல திடீரென்று ஒருத்தன் விழித்துக் கொண்டானே ஆனால் அதுக்கு ஒரு துவா சொல்றாங்க, முழித்த உடனே லாயி தெரிஞ்ச விஷயம் தான், சின்ன துவா தான், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். இது ஒரு எல்லாரும் தெரிஞ்சவங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிற ஒரு வாசகம் தான். இதை சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஒண்ணு, சுப்ஹான் அல்லாஹ் ஒண்ணு, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒண்ணு, அல்லாஹ் அக்பர் ஒண்ணு, நல்ல மனப்பாடம் பண்ணுவதற்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வசனம் இருக்கிறது. அதாவது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அதுக்கப்புறம் சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர். இதை சொல்லிவிட்டு அப்புறம் ஒலா ஹவ்ல ஒலா குவத்த இல்லா பில்லா, இதையும் சொல்லிவிட்டு என்னத்தை வேண்டாலும் அவன் கேட்டானையானால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இது ஏற்றுக்கொள்வதற்குரிய ஒரு முன்னுரை, இது ஏற்றுக்கொள்வது துவா திடீர்னு முடிச்ச உடனே இதை வந்து ரிசர்வ்ல மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும், அப்படின்னு ஞாபகத்துக்கு வர்றதா, இது திருப்பி திருப்பி மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தா செய்யும், திருப்பி முழிப்பு வச்சிருக்கல அந்த நேரத்தில் இதை சொல்லி கொடுத்து துவா கேட்டுப்படுங்க. இந்த திடீர்னு அந்த முழிக்க வைக்கிறத நம்மளை இந்த மாதிரி கேட்கிற ஒரு சான்ஸ் தர்றதுக்கு தான், இது தெரியாதவர்கள் அந்த சான்ஸை பயன்படுத்துறது இல்ல. சில பேர் கல்லா என்ன செய்யறோம், எனக்காவது ஒரு மாசத்துக்கு திடீர்னு முடிக்க மாட்டோமா, ஒரு நாளைக்காச்சு ரெண்டு மாசத்துல ஒரு கூட முடிக்க மாட்டோமா, அந்த மாதிரி திடீர் முழிப்பு வரக்கூடிய நேரத்தில் இந்த துவாவை நீங்க என்ன செய்யலாம், இது வந்து துவாவை உங்களுக்கு நான் சொன்ன வாசகத்தை மனப்பாடம் பண்ண முடியல என்று சொன்னா இந்த நம்பர் மட்டும் மனப்பாடம் பண்ணி புகாரில பாத்துக்கோங்க, புகாரியில 1154 1154 இந்த நம்பரை நீங்க குறிச்சு வச்சுக்கிறீங்க, இந்த நம்பர்ல அந்த துவா இருக்கு புகாரில, அதை பார்த்து கூட என்ன செய்யுங்க மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. இதை மனப்பாடம் செய்து வைத்துக் கொண்டு இதை சொல்லிட்டு துவாவை கேட்கணும், இதை சொல்லிட்டு என்ன செய்யணும், திடீர்னு முடிச்சவங்களுக்கு திடீரென்று முடித்து விட்டு இந்த துவாவை சொல்லிவிட்டு உங்களுடைய தேவைகளை கேட்பீர்களே ஆனால் ஏற்றுக்கணும். அல்ல என்ன சொன்னா பண்ண வாய்ப்பு ஒன்று உண்டாக்கி தரானது, எப்ப வேண்டாலும் தர ரெடியா இருந்தாலும் யாரெல்லாம் மார்க்கத்தில் ஈடுபாடா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் இது கிடைப்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா இதெல்லாம் கற்றுத்தந்து இந்த சான்ஸை நீ பயன்படுத்திக்க, இதெல்லாம் அல்லாஹ்விட்ட கேட்டோம்னு சொன்னா இது ஒரு ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி வந்து ஒரு துவா செய்யறோம், துவா செய்வதற்கு முன்னாடி
யூனுஸ் நபி செஞ்ச துவா ஒன்று இருக்கிறது இல்லையா, அவரே இறைவனுடைய கட்டளையை மீறி கோவிச்சுக்கிட்டு நினைஞ்சாரு போனார்னு எல்லாம் சொல்றான். அவரை தண்டிக்கும் விதமாக அவரை கடல்ல தள்ளி அவரை மீன் விழுந்து செய்து பல நாட்களை மீன் வயிற்றுல இருந்து பிறகு அவர் அது மீன் திமிங்கலம், மீன் இப்படி நினைக்க கூடாது, ஒரு திமிங்கலத்துக்குள்ள ஒரு 50 பேர் உள்ள போகலாம், அந்த மாதிரி திமிங்கலங்கள்லாம் இருக்குது. அப்ப அந்த திமிங்கலத்துக்கு உள்ள அவரை அல்லாஹ் வைத்திருந்து என்ன செய்யறான், பிறகு வெளியேற்றுறான். எப்ப வெளியேற்றுறான்னா அவர் மீன் வயிற்றுல இருந்து கொண்டு அப்பதான் தப்பு விளங்குறாரு. நம்ம யாரு அல்லாஹ் யாரு, அல்லாஹ் வந்து அந்த கவுமை காப்பாத்தினாடா நம்ம யாரு கேள்வி கேட்க யாரு, ஒரு கவுமை அழிக்கிறேன்னு சொன்னா நம்மளை நம்பி நம்ம வெளியே போயிட்டோம், பிறகு அந்த சமுதாயம் மன்னிப்பு கேட்டதுனால அவன் வந்து அவங்களை காப்பாத்திட்டான். என்கிட்ட சொன்ன மாதிரி அல்லாஹ் நடக்கலன்னு நான் கோவப்பட்டு அது என்ன நியாயம் இருக்கு, பெரிய தப்புல பண்ணிட்டேன் அப்படின்னு விளங்கி என்ன செய்யறாருன்னு கேட்டா, லா இலாஹ இல்லாந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் இது சொன்னார், சொல்லிக்கொண்டே இருந்தார். மீன் வயத்தில் இருந்து நெஞ்சாரு சொல்லிக்கொண்டே இருந்தார். இதை சொன்ன காரணம் அது அல்லவே சொன்னான், லவ்லா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், இந்த தஸ்பீஹை அவர் சொல்லாமல் இருந்திருப்பாளேயானால் லா லபிஸ ஃபி பத்னிஹி இலா யௌமி யுபஸூன், கியாம நாள் வரைக்கும் மீன் வயத்தில் வச்சிருப்பாங்க. அவர் வெளியே வந்ததுக்கு இதன் காரணம் தான் அந்த துவா, எப்படிப்பட்ட பவரான துவா. அவர் வந்து மீன் வயத்தில் போன உடனே லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குத்து மினல் மீன், இதுல பயங்கரமான தத்துவங்கள் அர்த்தம் உள்ள ஒரு துவா. இதுல என்ன அர்த்தம் ஆகுது, உன்னை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்ல, நீ தூய்மையானவன், ஒரு குறையும் உன்ற குறைய சொல்லக்கூடாது, நாங்க நான் தான் அநியாயக்காரன் அர்த்தம், சுபஹானக்கு நீ தூய்மையானவன், இன்னி குண்டு பண்ணதாலே நான் தான் அக்கிரமம் பண்ணிவிட்டேன், நான் தான் பாவி, நீ எந்த குற்றமும் இல்லாதவன், இது சாராம்சம். இத உள் வாங்கி கொண்டு இந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு அவர் செஞ்ச காரணத்தினால்தான் மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்தார் என்று குரானும் சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நூஹு நபி கேட்டது, யூனுஸ் நபி கேட்ட துவா இருக்க, இதை கேட்டு விட்டு உன் துவாவையும் கேளு. ஒரு முக்கியமான தேவையை நீ கேட்கிறதா இருந்தா என்ன செய்யணும், லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன், அதை சொல்லிவிட்டு இறைவா எனக்கு ரிஸ்க கொடு, எனக்கு பிள்ளைய கொடு, எனக்கு கல்வியை கொடு, எனக்கு அதை கூட இதை கூட என்ன தேவை இருக்குதோ அதையெல்லாம் கேட்டீங்க என்று சொன்னா இதோட அட்டாச் பண்ணு. அந்த முதல்ல தற்செயலா எந்திரிக்கும் போது ஒரு அட்டாச்மெண்ட் சொல்லித்தரப்படுகிறது, அதை சேர்த்துக்கிறங்க. இது எப்ப வேண்டாலும் நீங்க விரும்பின நேரங்கள்ல இதையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னு வைங்க, ஒரு சஜிதாவோட துவா செய்யும் பொழுது சஜிதாவுலையும் துவா செய்யறீங்க, நல்ல இடம், அதை வந்து இரவுடைய கடைசி பகுதியில் அந்த சஜிதாவை செய்யறீங்க, நல்ல நேரம், ஏற்றுக்கொள்வதற்குரிய நல்ல நேரம், அது உள்ள கையிலையும் சேர்த்துக்கிறீங்க. எதையும் லாயிலாக உள்ள எல்லாம் செய்யலாமல் திரியும் ஒன்னா போயிடும்ல, லா இலாஹ இல்லாஹு சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் சொல்லிவிட்டு கேக்குறீங்க. அப்ப ஏற்றுக்கொள்வதற்கு மூணு வாய்ப்பு, ஒரு வாய்ப்பு பதிலாக என்ன இருக்கு, நேரமும் ஏற்றுக்கொள்ற நேரம், இடமும் ஏற்றுக்கொள்ற நேரம், அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய அந்த பீடிகையும் ஏற்றுக்கொள்வதற்குரிய அந்த பீடிகையா இருக்கிறது. இப்படியாக செய்தோமே ஆனால் அதை வந்து அப்புறம் சொல்ல சொல்றாங்க, தாவத்து தின்னூன் யூனுஸ் நபி செய்கிற துவாவை மீன் வைத்திலிருந்து செஞ்சாரே, லாயிலாக இல்லாத சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன், இந்த துவாவை இன்னஹு லம் யதபியா ரஜுலுன் முஸ்லிமுன் ஃபீ ஷய்இன், ஒரு முஸ்லிமான ஒருத்தன் எந்த நோக்கத்திற்காக வேண்டியாவது இதை செய்வானேயானால் இல்லஸ்த ஜாபல்லாஹு, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதே இல்லை, அல்லாஹ் கன்ஃபார்ம் அதை ஏற்றுக்கொள்கிறான். எதை, லாயிலாக இல்லாத சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் என்பதை சொல்லிவிட்டு உங்க தேவையும் சொல்ல வேண்டும், இது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். திருமதியில 3427 ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஏற்றுக்கொள்வதற்கு பெரிய ஒரு அம்சத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள என்ன, நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ஆள்கிட்ட கேட்கிறோம், இன்னைக்கு மனு கொடுத்தா உடனே ஏத்துக்கிட்டா தான், ஏத்துக்கிட்டதா நம்ம நினைக்குவோம், மனுவை போட்டாச்சு ஒரு வாரமா பதில் இல்ல, ரெண்டு வாரமா பதில் இல்ல, என்ன செய்வோம், போட்டது கிணத்துல போட்ட மாதிரி, கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடைக்குது அப்படின்னு நம்ம நினைக்குவோம். ஆனா அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைய தன்னத்துக்கு ஒண்ணு தந்துட மாட்டான், எல்லாம் பணக்காரனாக்குன்னா என்ன செய்ய மாட்டான், அப்படி போட வந்து தங்க கட்டியா கொட்டவெல்லாம் செய்யாது. அல்லாஹ் என்ன செய்வான், அவன் 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 ஒரு செட்டிங் வச்சிருக்கான். அதனால என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் எப்ப ஏற்றுக்கொள்ளப்படும் கேட்டா, இந்த துவா செய்யும் பொழுது அவசரப்படக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, நீங்க நம்ம அடிமை, அவன் எதமா நம்ம கோரிக்கை வச்சுட்டோமா, அவன் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டே இல்ல, அவனுக்கு தான் நேரம் தெரியும், கோரிக்கை வச்சு விட்டீங்க, அது எப்ப செய்யலாம், எப்படி செஞ்சா உங்களுக்கு சரியா வரும், அது எவ்வளவு நாளைக்கு பிறகு தந்தா அதுக்குரிய அளவுக்கு நீங்க தகுதி ஆகுவீங்க, அந்த தகுதியை உங்கள்ட்ட வளர்க்கறது எப்ப,
அதையெல்லாம் செஞ்சு விட்டு எல்லாம் தருவான். உடனே தரமாட்டான். நீங்க பணத்தை கேட்கறீங்க, பணம் உங்களை தாறுமாற கொண்டு போய் சேர்ந்துருந்து வைங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை கொஞ்சம் மனப்பக்குவம் எல்லாம் பண்ணி உங்களுக்கு சில சூழ்நிலை ஏற்படுத்தி இவனுக்கு இப்ப கொடுக்கலாம், இவன் அதுக்கு தகுதி ஆகிட்டோம்னு நினைச்சிட்டு எல்லாம் என்ன செய்வான், பிறகு தருவான், தர வேண்டிய வழியில் தருவான். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதை சொன்னா துவா ஏத்துக்கப்படாது. நீங்க இப்படி தேர்ந்த எப்படி சொல்றீங்க, மாலம் யாஜல் எப்போது தாவுத்து பலம் யுஸ்தகபுலி, நானும் கேட்டு கேட்டு பாக்குறேன் தரமாட்டேங்கிறானே என்று சொல்லாத வரைக்கும் தான் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இதை சொல்லிட்டீங்கன்னா ஏற்கப்படாது. நானும் கேட்டு கேட்டு பாக்குறேன், ஒண்ணு நடக்கிற மாதிரி இல்ல அப்படின்னா நீங்க நம்பிக்கை இழந்துறீங்க. அதை எப்படி சொல்லணும், நான் கேட்க வேண்டிய இடத்துக்கு என் ரகுமான் எனக்கு தருவான், நான் கேட்க வேண்டிய இடத்துல கேட்டிருக்கிறேன், அனைத்துக்கும் சக்தி உள்ள ஒருத்தன் நான் கேட்டிருக்கிறேன், ஏன் அவசியத்துக்கு அவன் தரமாட்டான், அவன் தரக்கூடிய நேரத்தில் தருவான் அப்படின்னு நினைத்தா மட்டும்தான் ஏத்துக்குவானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அகதிக்கும் உங்களில் ஒருவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் எப்போது என்றால், மாலம் யாஜல், அவசரப்படாமல் இருக்கும் பொழுதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும். அவசரப்படுறது என்றால் எப்படின்னு விளக்குறாங்க, கேட்டேன் கிடைக்கலையே என்று சொல்லி, கேட்டேன் இன்னும் கிடைக்கலையே என்று சொல்லி அவசரப்படாத வரைக்கும் தான் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அவசரப்படாதீங்க, கேட்டுட்டு காத்துறீங்க. பெரிய இடத்துல கேட்டிருக்கிறீங்க, அவனுக்கு தெரியாது ஒன்னும் கிடையாது, நம்ம சொல்லவே நம்ம கடமை நம்ம செஞ்சிட்டோம், அவன் தரும்போது தருவான் அப்படின்னு நினைத்தால்தான் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இது புகாரியில 6340 ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி வந்து இது ஒன்னாச்சா, அது மாதிரி கேட்கும் பொழுது சில ஆளுங்க, யார் நான் வறுமையில் இருக்கிறேன், விரும்புனா குடு இல்லாட்டி விடு அப்படி கேட்கக்கூடாது. எனக்கு பிள்ளை இல்லாம இருக்கு, விரும்புனா ஒரு பிள்ளையத்தா இல்லாட்டி விட்டுட்டு போ அப்படி கேட்கக்கூடாது. விரும்புனா தான் தரப்போறான், எனக்கு சொல்லித்தான் விரும்ப போறேன் அவன் என்னமோ, அவ நம்ம எப்படி செய்யக்கூடாது, கேட்டா அடிச்சு கேட்கணும். எப்படி கேட்கணும், யாரும் எனக்கு ஒரு புள்ள வேணாம், நான் யார்ட்ட போய் கேட்கணும், உன்னை விட்டு நான் யார்ட்ட கேட்கறது, ஒன்றும் கேட்கணும், நீ தருவ கண்டிப்பா தருவ என்ன தரணும் அப்படின்னு கேட்கணுமே தவிர எப்படி கேட்கக்கூடாதா, விரும்புனா தான் தந்தாத தராட்டி போனா சரியா வருமா. ஒரு மூலம் வச்ச ஒரு அதிகாரத்தை கோரிக்கை வைக்கிறீங்க, உதவி பண்ண கொடுத்தா கூட குடுக்காட்டி போ அப்படின்னு போடாச்சு போடாக்கணும், என்ன கேட்கணும், இப்ப கொடுங்க நீங்க தானே தரணும், நான் என்ன செய்ய இங்கே போவேன், எனக்கு வேணும் அவசியம்ங்க. இப்படித்தான உலகத்துல இருக்குது, இந்த மாதிரி கொடுத்தா கூட குடுக்காட்டி போன சொல்றது வந்து ஒரு அலட்சியம். அது யார்கிட்ட போய் நம்ம கேட்கறதா இருந்தாலும் கொடுங்கன்னு கேட்கணுமே தவிர, இந்த மாதிரி இந்த மாதிரி சில ஆளுக்கு என்ன செய்யறாங்க, துவா செய்யும் போது எல்லாம் கஷ்டப்படுகிறேன், நீ விரும்பினாலும் எனக்கு பணத்தை கொடு, விரும்பினால் பிச்சைக்காரன் ஆக்கு அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏதோ உங்களுக்கு தேவையோ அதையும் கேளுங்க. அவன் விரும்பினா தான் ஆக போறான், நீ சொல்லித்தான் விரும்ப போறானா, அவன் விரும்பினா தான் ஆக போறான், விரும்பி ஆக மாட்டான். இதையும் அவன் நீங்க சொல்லி அவனை இன்சல்ட் பண்றீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் எப்போன்னு அகதுக்கும் உங்களை யாரும் சொல்லக்கூடாது, அல்லாஹு மகஃபிர்லி இன்சாத்த, நீ விரும்பினா என்னை மன்னிப்பாயாக என்று சொல்லாதீங்க. அல்லாஹு மரஹம்னி இன்சியத்த, நீ விரும்பினா எனக்கு கிருபை செய்வாயாக அருள் செய்வாயாக அப்படின்னு சொல்லாதீங்க. வேற என்ன செய்யணும், லியாசிமில் மஸ்அலா, உறுதிபட கேட்கட்டும், என்னை மன்னிப்பாயாக. உன்னை விட்ட ஆதம் அலைஹிஸ் ஸலாம் கேட்டாங்கல்ல, ரப்பனா லம்னா அம்புசனா, யாரெல்லாம் நாங்கள் அநியாயம் செஞ்சிட்டோம், இல்லம் தகஃபீர்லனா ஓ தரஹம்னா, நீ எங்களை மன்னித்து அருள் புரியவில்லை என்று சொன்னால், இல்ல நக்குன்னு மினல் காசு நாங்க நஷ்டவழி ஆயிருவோம், நாங்க எங்க போய் மன்னிப்பு கேட்கறோம், ஒன்றானே கேட்கணும், இல்லாட்டி எங்களுக்கு தான் நஷ்டம் அப்படி என்ன செய்யணும், கேட்கணுமே தவிர வீரம் செஞ்சா செய்ய செய்யாட்டி விடுங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, கேட்டக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 6339 ஹதீஸ்லயும் இருக்கிறது. இதே கருத்து வந்து 6338 7464 7338 இந்த புகாரியில இதெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து என்ன கேட்டா, அல்லாட்ட கேட்கும் பொழுது கேட்கறது அல்லாட்ட, அதுக்கு தகுந்த மாதிரி கேட்கணும். அல்லாட அவ்வளவு பெரிய சூப்பர் பவருக்கு முன்னாடி கேட்கறான்னா எவ்வளவு அடக்கமா கேட்கணும், எவ்வளவு ஈடுபாடா கேட்கணும், எவ்வளவு ஒரு இன்வால்மெண்டோட அந்த துவா இருக்கணும், அதை கவனத்தில் கொண்டு கேட்கணுமே தவிர, ஏனோ தானே ஒரு மக்கள் ஆட்ட மனு கொடுக்க போறீங்க அதிகாரிட்ட, மனு கொண்டு போயிட்டு பெரிய சூப்பர் பவர்ட்ட கேக்குற, அவன் பாத்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு முன்னாடி தூங்கி வந்துட்டு கேட்டா எப்படி எல்லாம் தருவான், அல்லாட்ட எப்படி கேட்கணுமா, அல்லாஹ் சொல்றான்
ஏழாவது அத்தியாயத்துல 155வது 755ல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உதூ ரப்பக்கும், உங்கள் இறைவன்ட நீங்க துஆ செய்ய வேண்டும், தலர்வன் பணிவாக, ரகசியமாக, பணிவுடனும் ரகசியத்துடனும். சஜ்தாவுல வந்து மைக்கு ஸ்பீக்கர் போட்டு கட்டக்கூடாது, நீங்க அல்லாஹ்ட்ட கேக்குறீங்க. ரெண்டாவது பணிவா என்ன செய்யணும், அந்த பணிவாக இருக்கணும், அந்த துவாவில என்ன செய்யணும், பணிவை பார்த்துக்கணும். பணிவும் அடக்கமும் இல்லாம கத்துனீங்க என்று சொன்னா அது வரம்பு மீறல், இன்னஹு லா யுஹிப்புல் மூத்தீன், இந்த வரம்பை மீறினால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுன்னு குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட கேட்கறதா இருந்தா பணிவா கேளு, ரகசியமா கேளு. அதை விட்டு சட்டமா கேட்டேன்னு சொன்னா, அல்லது பணிவு இல்லாம திமுற ஆணவமா அலட்சியமா பொழுதுபோக்க கேட்டேன் என்று சொன்னால் அது வரம்பு மீறல், வரம்பு மீறினா அவனுக்கு பிடிக்காது, நான் ஒத்துக்கிற மாட்டேன் அப்படிங்கிறான், தரமாட்டான். அப்ப துவா கேட்கணுங்கிற பேர்ல என்ன செய்யக்கூடாது, பணிமற்ற முறையில் கேட்கக்கூடாது என்பதை குர்ஆன்ல 7:55 வசனம் சொல்கிறது. அதே மாதிரி கேட்கும் பொழுது ரெண்டு அம்சம் இருக்க வேண்டும், என்ன அம்சம் இருக்கணும், பயமும் இருக்கணும், ஆசையும் இருக்கணும். ஏன்னா அல்லாட ரெண்டு தன்மை இருக்கிறது, என்ன ரெண்டு தன்மை, அவன் தண்டிக்கவும் செய்வான், மன்னிக்கவும் செய்வான், அவன் அருள் செய்யறவனா இருப்பான், இடிக்கு பிடிக்கிறவனாவும் இருப்பான். ரெண்டு இருக்கிறதுனால என்ன செய்யணும், ஒரு பயமும் இருக்கணும், அல்லாவை பற்றி ஒரு பயம், பயம்னா ஒரு பயங்கரவாதியை பார்த்து பயப்படுற மாதிரி பயமா இருக்கக்கூடாது, ஒரு கண்டிப்பான தகப்பனை பார்த்து, எப்படி ரெண்டு நிலை இருக்கும்ல, ஒரு கண்டிப்புள்ள ஒரு தகப்பனை புள்ள எப்படி பார்ப்பான், மரியாதையாவும் பார்ப்பான் பயமாவும் பார்ப்பான். ஒரு சர்வாதிகாரிய ஒரு ரவுடி எப்படி பார்ப்பான், வெறுமனே பயத்தோட மட்டும் பார்ப்பான், மரியாதையை பார்க்க மாட்டான், உள்ளுக்குள்ள வெறுப்பான், திட்டிக்கிட்டு இருப்பான், ஆனா வெளியில பார்த்தா என்ன செய்வான், மரியாதை மாதிரி நடிச்சுக்கிடுவான். அப்ப வந்து ஒரு வெறுமனே பயமற்ற அல்லாட்ட கேட்கறதா இருந்தா எப்படி நம்ம நினைக்கணும், ஒரு இப்ப கண்டிப்பான ஒரு தந்தைக்கு முன்னால் மகன் எப்படி எல்லாம் நினைப்பான், நல்ல மகன், கெட்ட மகன் ஒழுங்கா நடிக்க மாட்டான், சரியான மகனாக இருப்பானே ஆனால் ஒரு எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா கரெக்டா இருக்கக்கூடிய ஒரு தகப்பனுக்கு முன்னாடி மரியாதையாகவும் இருப்பான், பயமாவும் இருப்பான். மரியாதையும் இருக்கும், அது பயம் கலந்த மரியாதையா இருக்கும். அல்ல எப்படி நம்ம எதிர்பார்க்கிறான்னு கேட்டா, அவன்கிட்ட துவா செய்யுங்கள், பயத்துடனும் ஆசையுடனும், பயப்படுறேன் அவன் வந்து நம்ம தப்பு செஞ்சா பிடிச்சிருவான் இந்த பயம் இருக்குன்னு, இருந்தாலும் அவன் அறுபட்ட அருளாளன் தானே, நம்ம இறக்கம் உள்ள வந்தா அது ஒரு வகை இருக்குதானே, ரெண்டும் சேர்த்துக்கணும். அவன் அளவற்ற அருளாளனா இருக்கனால தருவான்னு நினைக்கணும், ஆனா நம்ம ஓவரா போய் நம்ம ஒரு அளவுக்கு மேல போனா பிடிக்கவும் செய்வான் என்று அல்லாவை பற்றிய அந்த பயமும் இனிச்ச மாயமாதிரி அல்லாஹ் நினைச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக வேண்டி இறைவனை பற்றிய பயமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். அதுக்கான பயம்னு சொன்னா ரவுடியை கண்டு பயப்படுற மாதிரி இல்லாம நம்ம தகப்ப நம்ம மேல அன்பு வச்சிருப்பாரு, அவர் அது மாதிரி தருவார் நினைக்கிற மாதிரி ரெண்டும் கலந்து இருக்கணும். அப்படி இருந்தா இன்ன ரஹமத் அல்லாஹ் கரீபும் மினல் முஹ்சினீன், அல்ல இந்த மாதிரி மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிட்டத்தில் இருக்கிறது, இந்த மாதிரி நீங்க கேட்டீங்களே ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹமத்து அருகில் இருக்கிறது என்று 7வது அத்தியாயத்தில் 56வது வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அதே மாதிரி துவாவுல வந்து அடுக்குமொழியே இருக்கக்கூடாது, மேடையில் பேசுற மாதிரி செய்யறது அது வந்து ஒரு அடுக்குமொழி வார்த்தை அலங்காரம் தான் இருக்கும், அதுல திமுறத்தான் காட்டும். சாதாரண லாங்குவேஜ் தான் துவா செய்யணும், அல்லாட்ட கேட்கணும் செய்யக்கூடாது, நல்ல வசனங்களை கட்டுறமா ரெடி பண்ணி பொறுப்பெல்லாம் பார்த்து வார்த்தை அமைத்து வைத்துக் கொண்டு படிச்சு கேட்டீங்கன்னு வைங்க, அது அவனுக்கு பிடிக்காது. இயல்பா நீங்க எப்படி பேசுவீங்க, இயல்பான முறையில் தான் பேசணுமே தவிர அடுக்குமொழி சொல்றாங்க. இப்ன அப்பா சொல்றாங்க, ஒன்முறை சஜாம் என துவா, துவாவுல வந்து அடுக்குமொழி அமைந்திருக்கிறதா என்று கவனித்து பசித்தனைப்பு அதை தவிர்த்துக்கொள். ஏனென்று சொன்னால் இப்ன அப்பா சொன்னதுக்கு அது மார்க்கமாவாது, இப்ப இன்னி அஹித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்ஹாபஹு லா யஃபாலுன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்களுடைய தோழர்களும் இந்த மாதிரி செஞ்சதே இல்லை. துவா செய்யும் பொழுது ஆர்டினரியான நடைக்கு வந்துருவாங்க, இறைவா அந்த செந்தமிழ் பேசணும், செந்தமிழ்ல போய்கிட்டு அல்லாட்டுக்கிற பிடிக்காது, இப்படி அது நடை பேசிட்டு இருக்கிற ஒருத்தர் ஒருத்தர் சாப்பிட்டியா, தாங்கள் சாப்பிட்டீர்களா, இப்படியா கேட்போம், இப்படி கேட்க சாப்பிட்டியான்னு கேட்போம், இப்படி தான் கேட்போம், சாப்பிட்டியான்னு கேட்கறோம், இது வந்து ஒரு கலவு கீழ்தான், ஆனா இப்படிதான் மனசை பேசுறோம், ஆனா தாங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா அப்படின்னு கேட்டோம்னா என்ன ஆகும், இது ஒரு டைப்பா ஒரு கிரிக்கெட் நடப்பாங்களா இல்லையா, இந்த சில தொலைக்காட்சியில் கூட பண்றாங்க, எனக்குதா தமிழ் தமிழ் சொல்லி கொலை பண்றாங்க, மக்கள் எப்படி பேசுறாங்களோ அதான் தமிழ், உனக்குதா மேடைக்கு சரியா வரும், சாதாரணமா பேசுவோம், நம்ம மேட பேச்ச பேசுறோம், அல்லாட்ட போய்கிட்டு நம்ம மேட பேச்சு பேசுறாங்க ஒரு வார்த்தைகள் என்ன செய்யலாம், இப்ப நான் பேசுறேன்னா ஒரு கலோக்கியல் இல்லாம ஒரு அப்படின்னு நல்லா இருக்கும். ஆனா அல்லாட்ட கேட்கும் போது என்ன செய்யணும், நீங்க எப்படி உங்க வாப்பாட்ட கேட்பீங்களோ, எப்படி உங்க உமாட்ட கேட்பீங்களோ, எப்படி ஒரு ஒரு பெரிய அதிகாரத்தை போய் பேசும்பொழுது கேட்பீங்களோ அந்த மாதிரி கேளுங்க. இறைவா எனக்கு ஒரு ஆண் குழந்தை தந்தருள்வாய் அப்படிலாம் கேட்க தேவையில்லை, ஒரு ஆம்பளை பிள்ளை தான் கேளுங்க, என்ன மாதிரி நீங்கள் பேசுகிறீர்களோ சஜ வேணும்,
அந்த மொழி நடைக்கு போட்டு முக்கியத்துவம் கொடுத்து ரசூலுல்லா வந்து என்ன செய்யல கேட்டது இல்ல. இது வந்து புகாரியில என்னட்ட அல்லாஹ்வுக்கு வந்து இதெல்லாம் எப்படி தெரியும்னா மண்டக்கண மாதிரி எல்லாம் இருக்கும். எல்லாம் எப்படி பேசுற இதுன்னு என்கிட்ட வந்து இந்த தீமோ திறமையை காட்டுறியா, உனக்கு இந்த மாதிரி மொழி புலம் இருக்குன்னு காட்டுறியா, நல்லா எடுத்துக்கிறோம் இல்லையா? அதுக்குதான் ரசூலுல்லா தவிர்த்து இருக்கிறாங்க. இது புகாரியில 6337 ஹதீஸ்ல இருக்கு. அடுத்ததாக எவ்வளவுதான் கஷ்டம் சிரமங்கள் வந்தாலும் சரி மூத்த மட்டும் கேட்டக்கூடாது. தாங்க முடியாத வறுமை, யாரெல்லாம் என்னை சாவடிச்சு போடு, தாங்க முடியாத நோய், யாரெல்லாம் எனக்கு இன்னைக்கே மூத்த போடு, இந்த மாதிரியான துவாக்கள் கேட்டால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ரசூல் சல்லா சொல்றாங்க, லாயத்த மண்ணை என்ன அகதும் மின் குமுள் மூத்த லிவுரின் நசலபிஹி, தனக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக ஒரு மனிதனும் மூத்தை நீங்கள் ஆசைப்படக்கூடாது, கேட்கவும் கூடாது, ஆசைப்படவும் கூடாது. பொய்யின்கான லாபுத்த முத்தமண்ணில் மூத்தி, மூத்து தான் ஆகணும் வேற வழி இல்லைன்னு நேசமா நினைச்சேயானால் கொல்லிய புல் இந்த மாதிரி சொல்லு. எந்த மாதிரி சொல்லு? அல்லாஹும இறைவா அஹியினி மா காணத்தில் ஹயாத்து ஹைரன்லி, நான் உயிரோடு இருப்பதே நல்லது என்று நீ நினைத்தால் என்னை உயிரோட வாழவை. ஒத்த வப்பனை இன்கானத்தில் வபாத்து ஹைரன்லி, நான் மரணிப்பது நல்லது என்று நீ நினைத்தால் மரணிக்கச்சு. அங்க விட்டுணும், நம்மளே நினைச்சு யாழ என்னை சாவடிச்சு போடு, இன்னுமே இந்த வறுமையை தாங்க இயலாது. அந்த மாதிரி வார்த்தையை கேட்டால் அல்லாஹ்வுக்கு எப்படி கேட்கணும்? ஏன்னா நம்ம வாழ வைப்பதில் எத்தனை நன்மைகள் இருக்கலாம், எவ்வளவு பாவங்களுக்கு பிராயசித்தமா இருக்கலாம், அவன் தேர்ந்தெடுத்து அது தந்திருக்கலாம், அவன்கிட்ட போய்கிட்டு நீ சாவடினு கேட்டா அது வந்து பயங்கரமான குற்றமாய் போயிடும். அல்லாண்ட துவா செய்வதாக இருந்தால் எப்படி கேட்கணும்? தாங்கவே முடியல செத்துருவோம் அப்படின்னு உங்களுக்கு செய்தான் அந்த எண்ணத்தை போட்டாலும் எப்படி கேட்கணும்? இறைவா தாங்க முடியல, நான் வாழ்வது நல்லது என்றால் என்னை வாழ வச்சிரு, நான் சாவது நல்லது என்று நீ அறிந்தால் சாக வச்சிரு. இப்படி கேட்டோம்னு சொன்னா நம்ம அவன் அங்க தள்ளி விட்டோம், வந்த கோளை அங்க போயிடும், நமக்கு பிரச்சனை கிடையாது, அவனா பார்த்து நல்லது எதை செஞ்சுட்டு போயிருவான். இதுதான் கேட்கணும் என்று புகாரியில 6351 ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு சரி நம்ம துவா செய்யறோம் நிறைவேறல, அப்படி இருக்கதானே செய்யுது, எவ்வளவு பேருக்கு பிள்ளைகளும் துவா செய்யறாங்க, கடைசி வரைக்கும் இல்லவே இல்லை, இல்லாம மூத்தா போயிடுறாங்க. வறுமை போக்கணும்னு துவா செய்யறாங்க, எல்லாரும் வறுமையை போகணும்ட்டு எல்லாரும் ஆசைப்படுறோம், அனைவரும் வறுமை வேணாம் தான் ஆசைப்படுறோம், அனைவரும் பணக்காரனா இருக்கணுமா இல்லையா? அப்படி ஆகவே இல்லை. சிலர் தான் பணக்காரா இருக்கிறாங்க, சிலர் ஏழையா தான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம துவா செஞ்சு ஏத்துக்கொள்ள படலன்றவன நம்ம என்ன நினைப்போம்? அல்லாட்ட கேட்டா ஒண்ணு நடக்கலையே, என்னடா இது அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னு கேட்டா அல்லாஹ் ஏத்துக்கொள்வதற்கு மூணு வழி வச்சிருக்கான். ஏத்துக்கொள்வதற்கு எத்தனை வழி இருக்கான்? மூணு வழி இருக்கிறது. மூணுல ஒரு வழியில் அவன் ஏத்துக்கிறான், நீங்க நினைச்சா தான் ஏத்துக்கிறான்னு சொல்ல முடியாது. அது ரசூல் சல்லா சொல்றாங்க, ஒரு மனிதன் வந்து பாவமான காரியத்திற்கு துவா செய்யாமல் யாருலா நல்ல எனக்கு திருட்டுக்களையை கத்துக்கொடு, அந்த மாதிரி கேட்டக்கூடாது, கொள்ளையடிப்பதற்கு நான் உதவி செய்ய, நான் கொள்ளையடிக்க போறேன், இப்படி ஹராமானது வந்து நான் சாராய கடை துறக்க போறேன், நீ தான் அதுல பறக்கத்து செய்யணும், இந்த மாதிரி ரசூல் சொல்றாங்க. அப்ப அதாவது ஹராமானது பற்றி கேட்காமல் மார்க்கம் அனுமதிச்ச பத்தி ஒருத்தன் கேட்பானையானால் அல்லாஹ் வந்து மூணு வகையில் ஒரு வகையில் அதை ஏற்றுக்கொள்கிறான். அதாவது நீங்க என்ன கேட்கறீங்க, ஒரு ஆண் குழந்தை பொம்பு பிள்ளையா இருக்கு, பிள்ளையே இல்ல, ஒரு ஆண் குழந்தை வேணும்னு கேட்கறீங்க. இப்ப அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கிறான்னு கேட்டா இம்மா அவன் கேட்டதையே கொடுத்துருவான். ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்கறியா, கேட்டு இருக்கிறியா, ஆகும் ஆம்பளை எல்லாம் தந்துருவான். இப்படியும் ஏற்றுக்கொள்வான், சிலருக்கு ஏற்றுக்கொண்டும் இருக்கிறான். 10 வருஷம் பிள்ளை இல்லாதவன் திரும்பி பிள்ளை பெற்றுறான், 25 வருஷம் பிள்ளை இல்லாதவனுக்கு என்ன செய்யறான், பிள்ளை கொடுக்கணும் தான் செய்யறான். அப்ப ஜக்கரியா நபி கொடுத்தது மாதிரி அந்த காலத்து அற்புதம் நிச்சயம் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு எல்லாம் என்ன செய்யறான், எத்தனை பேர் கல்யாணம் ஆகி 15, 20, 30 வருஷத்துக்கு பிறகுலாம் பிள்ளை கொடுக்கத்தான் செய்கிறான். அப்ப நீங்க துவா செஞ்சுட்டு வந்தீங்க என்று சொன்னா அதையே தருவான், அது ஒரு வகை. ரெண்டாவது இவன் போட்டு புள்ளைய கேட்கறான், எல்லாம் நினைப்பான் நீங்க புள்ள வேணும் கேட்கறீங்க. ஆனா உங்களுடைய மறுமை மேட்ச எடுத்து பார்த்தா மார்க்சீட்டை பார்த்தா நீங்க கோழி முட்டையா இருக்கிறீங்க. அப்ப அல்ல என்ன நினைப்பான்னு கேட்டா இவன் இதை போய் கேட்கறானே, அங்க மார்க்க பத்தி கேட்க மாட்டேங்கிறானே, இதை கொடுத்து அங்க நரகத்துல போடுறதை விட இதை கேட்டாங்களே இதுக்கு பதிலா அங்க மார்க் அதிகமாக்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்ட துவாவை விட்டுட்டு அதை விட சிறந்த ஒன்றை மறுமையில் என்ன செய்வான்ல, சிறந்த ஒன்றை உங்களுக்கு தேர்தல் தந்துடுவான். ஒரு தாயிட்ட போய் நீங்க என்ன செய்யறீங்க, ஒரு கை குழந்தை இல்ல சின்ன வயசு குழந்தை ஒரு கெட்ட பொருளை கேட்குது,
ஆபத்தான ஒரு பொருள் என்ன செய்யுது, வெடிகுண்டு வாங்கித்தான் கேக்குது. அந்த மாதிரி பட்டாசு வாங்கித்தான் கேக்குது. குழந்தைக்கு பட்டாசு வாங்கி கொடுக்குமா அந்த அம்மா? கொடுக்காது. பட்டாசு 10 ரூபாயா இருக்கும். ஆனா அந்த அம்மா என்ன வாங்கி கொடுக்கணும், 100 ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கி கொடுக்க ரெடியா இருக்கும். 10 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி கொடுக்காது, 100 ரூபாய்க்கு என்ன செய்யும் அந்த அம்மா பிள்ளைக்கு மிட்டாய் வாங்கி கொடுக்கும். அப்ப அந்த குழந்தை வந்து கேட்டதை கொடுக்காட்டாலும் அதோட நல்லதை கொடுத்துருக்கா இல்லையா? கேட்டதை கொடுக்கல, விளங்காம கேக்குது. ஆனால் அந்த அதோட நல்லதை கொடுக்கு தாய். அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, எல்லா பிள்ளையத்தான் கேக்குற, இவனுக்கு மறுமையே ரொம்ப டேமேஜா இருக்குது, இவனுக்கு பிள்ளைய கொடுக்கணும் கேட்கணும், இவனுக்கு இதை விட நம்ம நல்ல செய்யக்கூடிய நல்லது என்னன்னு கேட்டா, இந்த துவாவுக்காக வேண்டி ஒரு 10,000 மார்க்கை போட்டு விடும். அங்க மறுமையில மார்க்ல என்ன செய்வான், அதிகப்படுத்துவோம், அதிகப்படுத்திடுவான். அப்ப நீங்க கேட்டு கிடைக்கலன்னா நீங்க என்ன விளங்கிக்கிறனே, அங்க நம்முடைய விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்குது. சொர்க்கத்துக்கு போற வழி என்ன செய்யற, அல்ல இதை எடுத்து இதை தராம நீ சொர்க்கத்துக்கு போறாண்ட முக்கியம், உனக்கு அதை விட அங்க மைனஸ் ஆகுற மாதிரி இருக்குடா, அதனால இதை விட்டு அதை தர்றேன்னு அப்படி சில பேருக்கு செய்வான். இல்ல சில பேருக்கு என்ன செய்வான், கேட்டதை கொடுப்பான். அல்லது நீங்க கேட்டதுக்காக வேண்டி வீணா போகமாட்டா, துவா வீணா போகாது. கேட்ட பையன் தராட்டி இருக்கு கேட்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. கேட்டதையும் தருவான், இல்ல என்ன செய்வான், மறுமைக்கான சேமிப்பாக அதை ஆக்கி விடுவான். அல்லது அவ்வும்மா எசிரிப்ப மின சூய் மிசலகா, அல்லது என்ன செய்வான் கேட்டால, நீங்க ஒண்ணு கேட்கறீங்கல்ல, கேட்கறீங்க, நம்ம எதிர்காலம் நம்ம அறிந்தவர்களா? அறிந்தவர்கள் இல்ல. முதுகு பின்னா நடக்கிற என்ன செய்யாது, தெரியாது. அப்ப நம்ம என்ன எல்லாம் செய்வான் கேட்டா, உங்களுக்கு நாளைக்கு வரக்கூடிய ஒரு கேடு ஒண்ணு இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு கேன்சர் வந்து செத்து போயிருவீங்க, ஒரு செட்டிங் வச்சிருக்கான்னு வைங்க, நீங்க என்ன செய்ய, எல்லாம் பிள்ளையத்தான் கேட்கறீங்க. இப்ப புள்ள வர்றது முக்கியமா, உனக்கு கேன்சர் வராம இருக்கிறது முக்கியமா? உனக்கு தெரியாது. நாளைக்கு கேன்சர் வரப்போறதுன்றது உனக்கு தெரியாது. இவனுக்கு இந்த போற பார்த்தா கேன்சர் வந்துடும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில வந்து நம்ம இருக்கணும்னு வைங்க, அது நமக்கு விளங்காம என்ன செய்யணும், எல்லா பிள்ளையத்தான் எல்லாம் என்ன செய்யணும், எனக்கு இருக்கு பையில வேற ஒரு மேட்ரு உனக்கு இருக்குது, அது விளங்காம புள்ள வந்து கேட்டுட்டு இருக்கிற, நீ இதை கேட்டீங்கல்ல, இதுக்காக வேண்டி அதை வரமாக்கிறோம் போ, நீ பிள்ளைய தானே கேட்ட, அந்த துவாவுக்கு பதிலாக அவனுக்கு தெரியாம நீ கேட்கற, நான் அனைத்தையும் தெரிஞ்சவன், சரி அந்த பிள்ளை கேட்டுட்டே இருக்கிறான், நம்ம அதை விட நல்லதை கொடுக்கணும், இவனுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை நீக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நான் வந்து என்ன செய்யறேன், நான் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்கறேன், நீங்க பாக்கெட்ல இருந்து ரூபாய் எடுக்கிறதுக்கு என்ன செய்யறீங்க, கையை கொடுறீங்க, எனக்கு பின்னாடி ஒருத்தன் வந்து என்ன செய்யறான், கத்தியால குத்துறதுக்கு வர்றான், இல்லைய நீங்க பாத்துறீங்க, நீங்க இப்ப என்ன செய்வீங்க, நான் கேட்ட ரூபாய தருவீங்களா அல்லது எனக்கு இழுத்துக்கிட்ட கொடுவீங்களா, அல்ல அவனுக்கு தருவீங்களா, அதுக்கும் தருவீங்க, ரூபாயை கட்ட ரூபாய் கட்டணும்னு என்ன செய்யறது, குட்டி சிலுத்துக்கில தள்ளி விட்டுறது, என்ன ரூபாய் கட்ட தள்ளி விடுறேன், அது ஏன் தள்ளி விட்டீங்க, என்னை இழுத்து தள்ளலன்னா குத்திட்டு போயிடுவான் முதுல, ஒருத்தன் கத்தியை கொண்டு போய் முதல்ல குத்த வர்றான், அது எனக்கு தெரியல, ஆனால் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து நான் கேட்டதை தரணுமா, அந்த கேட்டு கெடுதியிலிருந்து நீ காப்பாற்றணுமா, கெடுதியிலிருந்து காப்பாற்றணும், நான் கேட்டது உன்ட்ட இருக்குது தர நினைக்கிறான், நினைக்கும் போது எனக்கு தெரியாத ஒன்று அவனுக்கு தெரிகிறது, எனக்கு தெரியாத ஒன்று தெரியும் பொழுது அவன் என்ன நடக்கணும், ஒரு நல்ல நண்பன், நான் நம்ம மேல அக்கறை உள்ளவன், அதுல இருந்து காப்பாற்றணும், இதை கவனிக்க கூடாது, கேட்டது கிருப்பில் நீ செத்து போக போறடா, ரூபாய் என்ன செய்ய போற அப்படின்னு இழுத்து கொண்டே போட்டுறோம். இந்த மாதிரியாக உள்ள அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அப்படி ஏத்துக்குவானா? அப்ப நீங்க என்ன நினைக்கணும்னு கேட்டா, நான் இது முஸ்லிம் அகமதுல ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், 10,709வது ஹதீஸ். அப்ப இதுல என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, நம்ம எந்த துவா கேட்டாலும் அதுவே கிடைக்கிறதுக்கு ஒரு 33% வாய்ப்பு இருக்குது. எந்த துவாவுக்கு 3 சான்ஸ் தானே, 3 வகையா ஏத்துக்கிறோம், 3 பிரிச்சிட வேண்டியது தானே, நம்ம எந்த துவா கேட்டாலும் 33% அது கிடைக்கும். அல்லது என்ன செய்ய, 33% அதுக்கு மாத்திக்கிறவான்ல அங்க கணக்குல வரவு வச்சுக்கிறான், அல்லது என்ன செய்வான்ல, ஊருக்கு நாளைக்கு வரக்கூடிய ஒரு துன்பம் உனக்கே தெரியாம இருக்கிறது, நீ இதை கேட்கற, நான் இதை விட நல்லது உனக்கு செய்யறேன், அந்த துன்பத்துல உன்னை காப்பாத்துறேன், அது நீங்க கேட்ட கோரிக்கையை விட நல்லதா இருக்கும், நீ கேட்ட பிள்ளைய விட, நீ கேட்ட செல்வத்தை விட நான் இப்ப செய்ய போறது உனக்கு சிறந்ததா இருக்கும் ஏத்துக்கணும். அதனால நீங்க ஏற்றுக்கொள்ளப்படலைங்கிறதுக்காக வேண்டி நீ என்ன செய்யக்கூட, தளந்திரவே கூடாது, கேட்டுக்கிட்டே இருக்கணும். சாவரம் கேதையே 3 பாயிண்ட் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, கேட்டுக்கொண்டே இருக்கணும். எதனால கேட்டா, 3 வகையில் எல்லாம் ஏற்றுக்கொள்ற காரணத்தினால அது வந்து என்ன செய்யக்கூடாது, தளர்த்தி விடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு இந்த பிரார்த்தனை செய்வதுடைய விஷயம். இது நேற்று சொல்லலைன்னு சொன்னதுனால முக்கியமான பாயிண்ட் விட்டு இதுக்கே அந்த டைம் முடிஞ்சு வச்சிடாதா, இதை நீங்க விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவும் நம்முடைய மன அழுத்தத்தை குறைக்கும். இதெல்லாம் கேட்டு எல்லாம் செஞ்சு நடக்கல் என்று சொன்னா, இந்த கடைசியா இப்ப சொன்ன ஹதீஸ் உங்களை ஆறுதல் படுத்தும். 25 வருஷமா கேட்ட பிள்ளையே இல்ல,
அப்படின்னு சொல்லி தளர்ந்து போகாம என்ன செய்யலாம், இல்லாட்டி இப்ப என்ன வீணா போயிட போகுது, கேட்டதுவா வீணா போயிருமா, அதெல்லாம் அங்க ஏறிக்கிட்டு இருக்க மார்க்ல கணக்குல என்ன செய்யுது டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்ல, அல்லது எனக்கு நாளைக்கு இன்னமும் வர இருக்குது அதை தடுக்கிறதுக்காக இதை நிப்பாட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னு நீங்க நினைத்துக் கொண்டீர்களே, ஆனால் இதுக்கு மிஞ்சின ஒரு மருந்து ஏதாவது இருக்குதா? இப்படி நம்ம மனசை தேர்த்தி கொண்டோமே, ஆனால் நமக்கு என்ன கோரிக்கையை வச்சாலும் அது ஏற்றுக்கொள்ளல என்று சொன்னா கண்டிப்பா அவன் நல்லதான் செய்வான், கேட்டும் தரல என்று சொன்னா நமக்கு நல்லது எதுவும் தெரியாது, அவனுக்கு தெரியும் அதை நல்லா செய்வான் என்று நம்பிக்கொண்டால் அது என்ன செஞ்சிரு மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து நேற்று சொன்ன விஷயத்துக்கு வருவோம். நேற்று சொன்ன விஷயம் என்ன, இப்ப அல்லாஹ் வந்து எல்லாம் தெரிந்தவனாக இருக்கிறான், எல்லாம் தெரிந்தவனாக இருக்கும் பொழுது நேர்மையானனா இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் இந்த மாதிரி சிலர் எல்லாரையும் ஒரு நல்ல நிலையில வச்சுதான் என்ன, ஏன் பலவிதமான குறைகளை வைத்திருக்கிறான் என்று நம்ம என்ன செய்யறோம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில அவன் அறிவாளியா இருக்கிறாங்க, இது ஆதாரம். எது ஆதாரம், அவன் பெரிய நுண்ணறிவாளன் என்பதற்குரிய ஆதாரமா என்னன்னு கேட்டா எல்லாரையும் சமமா வைக்கலங்கிறதுதான். எல்லாரையும் சமமா வச்சாண்டு வைங்க, நம்ம மிருகமா தான் வாழ்வோம், நல்ல விளைஞ்சிருங்க. எல்லாரையும் சமம், எப்படி சமம், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அறிவு, ஒரே மாதிரியான உடல் கட்டு, ஒரே மாதிரியான அழகு, ஒரே மாதிரியான செல்வம், இப்படி எல்லாமே ஒரே மாதிரியா நம்ம இருந்தோம் என்று சொன்னால் அப்ப வந்து நம்ம யாரும் யாருக்கும் தேவையில்லைண்டாயிரும். நானும் உங்களை மாதிரி இருக்கு, நீங்கள் என்னைய மாதிரி இருக்கீங்க என்று சொன்னா ஏன் தெய்வம் உங்களுக்கு தேவையில்லை, உங்க தெய்வம் எனக்கு தேவையில்லை. அப்ப தனித்துதான் வாழணும் என்கிற நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு விடுவோம். தனித்துதான் வாழணும் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்ப வந்து நான் ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருக்கேன்னு வைங்க, நான் கோடீஸ்வரனா இருக்கிறேன் சொன்னா என்னுடைய எந்த வேலைகளையும் பார்ப்பதற்காக வேண்டி ரூபா வச்சுக்கிறேன் செய்வேன், 1000 பேர் வேலைக்கு சேர்ப்பேன், அதை வைத்து பங்களா கட்டுவேன், வயல் வரப்புகளை உண்டாக்குவேன், தோட்டங்களை உண்டாக்குவேன், என்னுடைய வேலைகள் என்ன செய்வேன் டெவலப் பண்ணிக்கிட்டு போயிருவேன். என்கிட்ட இருக்கிற மாதிரி 1000 கோடி ரூபா உங்க எல்லாத்தையும் இருந்தா உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் 1000 கோடி ரூபா இருந்துவீங்க. இப்ப அந்த 1000 கோடி ரூபா வச்சு நான் என்ன பண்றது, நான் உங்களை வேலை கூட வருவீங்களா, அட நீனும் 1000 கோடி நானும் 1000 கோடி நான் ஏன்டா உண்ட வேலைக்கு வரேன் சொல்லுவீங்க இல்லையா, அப்ப என் வேலையை நான் தான் பாக்கணும்னு சொன்னா என்ன வாயிரு, எனக்கு வந்து ஒரு வீடு கட்ட இயலாது. மிருகங்கள் எப்படி வாழுது, மிருகங்கள் அதுக்குன்னு வீடு இருக்குதா, மிருகங்களுக்கு குடிசைப்பட்டு இருக்குதா, அதுக்கு என்ன பொருளா வாங்க முடியுதா, முடியல. ஏன், அது அது யாரையும் சார்ந்து நிக்கல, அது அதுவா நடந்து கொண்டிருக்கே தவிர அது இன்னொன்னை சார்ந்து நிக்கிற மாதிரி இல்ல. நம்ம சமூக பிராணிங்கிறான், மனுஷனுக்கு பேர் என்னது, சமூகமா வாழக்கூடிய பிராணிங்கிறான். சமூகமாக வாழக்கூடிய பிராணியாக இருந்தால் அது எப்ப சரியா வரும், அல்ல நுண்ணறிவாளனா இருக்கிற அப்படி இருக்கான், மனிதன் வந்து தனித்து மிருகங்கள் மாதிரி வாழக்கூடாது, அவனுக்குன்னு என்ன இருக்கணும், ஒரு குடும்பம், ஒரு அமைப்பு, ஒரு செட்டிங், சொத்து பத்துகள் எல்லாமே இருக்கணும். இந்த மாதிரி என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால் பல ஏற்றதாழ்வுகளோடு தான் இருக்க வேண்டும். ஒருத்தனுக்கு அழகு அதிகமா இருக்கணும், இன்னொருத்தனுக்கு கம்மியா இருக்கணும், ஒருத்தன் உடல் உறுப்பு நல்லா இருக்கணும், ஒருத்தனுக்கு ஊனமா இருக்கணும், ஒருத்தனுக்கு நோயா இருக்கணும், ஒருத்தனுக்கு செல்வமா இருக்கணும், ஒருத்தனுக்கு வறுமையா இருக்கணும், ஒருத்தனுக்கு புள்ள இருக்கணும், ஒருத்தனுக்கு புள்ள இருக்கக்கூடாது. இதெல்லாம் கலந்து இருந்தா தான் அவனுக்கு நான் தேவை, எனக்கு நீ தேவை, பணக்காரனுக்கு ஏழை தேவை, ஏழைக்கு பணக்காரன் தேவை. பணக்காரனுக்கு என்ன வேணும், ஏழை வேலை செய்ய மாட்டேன்னு பணக்காரன் பணத்தை வச்சு நான் அந்த பணத்துக்காக வேண்டி ஏழை வேலை செய்ய வந்தா தான் அவர் பணக்காரனாக இருக்க முடியும், இல்லாட்டி பேப்பர் தான் போயிட்டான்னு எல்லாரும் சேர்ந்துக்கிட்ட ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப பணக்காரனுக்கும் ஏழை தேவை, ஏழைக்கும் பணக்காரன் தேவையா இருக்கான். நோயா நோயின்றே ஒண்ணு இல்லன்னு வைங்க, எத்தனை டாக்டர் இல்லாம போயிருவான், நோய நோயின்றே ஒண்ணு நல்லா படைக்கவே இல்லைன்னா டாக்டர் இருப்பானா, விஞ்ஞானி இருப்பானா, இருக்க மாட்டான், என்ஜினியர் இருப்பானா, ஒருத்தனை இருக்க மாட்டான். எதனால, இது ஏற்றதாக இருக்க போய் தான் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் எல்லாம் மனசு என்ன செய்யறான், ஈடுபடுறான். ஒவ்வொரு விஷயத்தின் ஒரு வியாபாரி வியாபாரம் இருக்குமா, மாடுலாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்குது, மிருகங்கள்லாம் வியாபாரம் பண்ணுது, அது பாட்டுக்கு போது மேஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறது. அது கணக்குன்னு ஒரு எல்லையை போட்டுட்டு நம்ம வீடு, இது எங்க வீட்டு வயல், உங்க வீட்டு வயல் சொல்லிட்டு இருக்காது. இந்த மாதிரி நம்ம இருந்துருவோம். அதாவது நீ எனக்கு நீ தேவை, உனக்கு நான் தேவைங்கிற ஒரு அமைப்பு இருந்தா தான் உலகம் இயங்கும். அப்படி இயங்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் குறைய வைக்கணும்ன்றான். அல்ல அறிவாளியா இருக்கிறதுனால இந்த உலகம் வந்து சீரா இயங்க வேண்டும் என்ற காரணத்தினால் அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா எல்லா மனிதர்களுக்கும் எல்லாத்தையும் நிறைய கொடுத்துட்டு இந்த சதவீத கணக்கு உத்தேசமா உள்ளதுதான். ஒரு 75 நல்லதை கொடுத்தான்னு வைங்களேன், 25 குறை வச்சிருக்கான். நமக்கு அல்லா தந்திருக்கிறதுல ஒரு 90 நல்லது வச்சான்னு வைங்களேன், 10 குறை வச்சிருக்கான். ஆனால் 10 குறையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. இவனுக்கு வந்து பிள்ளைய குறைக்கணும், அவனுக்கு காசை குறைக்கணும், அவனுக்கு வந்து நோய ஆரோக்கியத்தை குறைக்கணும், இப்படி இந்த வெரைட்டி வித்தியாசமா இருக்கும். எல்லாத்துக்கும் குறை இருக்கு. உலகத்தில் உள்ள அனைவருக்குமே என்ன இருக்கிறது,
எல்லா இன்பங்களையும் அதிகமாக அல்லாஹ் கொடுத்துவிட்டு குறைகளை குறைவாக கொடுத்திருக்கிறான். அந்த குறைவான அந்த குறைகளாலதான் உலகமே இயங்கிட்டு இருக்கிறது. அந்த குறை கொஞ்சம் குறை இருக்குல்ல, அந்த குறையை நானே பூர்த்தி செய்ய முடியாதுங்கும் போது நான் என்ன செய்யறேன், நான் வேற இடத்துல போய் கேட்கிற வியாபாரி இருக்கான்னு சொன்னா, அந்த வியாபாரி தன்னுடைய பொருளை வித்து வாழணுங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் பொழுது அவனுக்கு அடுத்தவன் தெய்வம் தேவை, மக்களுக்கு வியாபாரி தேவை. மக்கள் என்ன செய்ய முடியாது, எனக்கு தேவையான ஒரு மிளகாய் வேணும் வைங்க, நானே எனக்குரிய மிளகாயை உற்பத்தி பண்றதா இருந்தா எவ்வளவு பண்ண முடியும், எல்லாரும் சமமா இருக்கிறோம், எனக்கு மிளகாய் வேணும், எனக்கு மல்லி வேணும், எனக்கு நெல் வேணும், அரிசி வேணும்னா நான் எனக்குன்னு ஒரு இடத்த வளைச்சுக்கிட்டு அதுல நெல் பயிர் செஞ்சா நான் தான் கலப்பையை தூக்கணும், நான் தான் ஏறு உழணும், நான் தான் நாத்து நடணும், ஏன்னா நீங்க கூட்ட வரமாட்டீங்கல்ல, எல்லாம் சமமா இருக்கணுமே, அப்ப நான் தான் அறுவடையும் பண்ணணும், அறுவடை பண்ண நெல்ல வந்து நான் தான் என்ன செய்யணும், அரிசி ஆக்கணும், அப்ப எல்லா வேலையும் நான் தான் செய்யணும்னு சொன்னா என்ன நடக்கும், ஒண்ணுமே நடக்காது. எனக்கு ஒரு சட்டை வேணும்டா என்ன செய்யணும், நான் தான் பருத்தியை விளைக்கணும், நான் தான் அந்த பஞ்சியா உற்பத்தியை காத்துக்கிட்டு இருக்கேன், நான் தான் அதை நூல் நூக்கணும், அப்ப நான் தான் அதை துணியாக மாத்தணும், அப்ப நான் தான் அதை வந்து வெட்டணும், நான் தான் தைக்கணும்னா நடக்குமான, நடக்காது. அப்ப அடுத்து ஒருத்தன் தெய்வ ஒருத்தனுக்கு வேணும்னு இருந்தா தனங்க உலகம் இயங்கு. இப்பதான் அல்ல அறிவாளி வழங்குது, நீங்க குறைய பாக்குறீங்க, இந்த குறைய கொண்டுதான் அவன் இயக்கிக்கிட்டே இருக்கான் உலகத்தை வழங்கிக்கிறேன். இந்த குறைபாடுகளை வச்சு தான் இப்படி விட்டு அறிவாளி இப்படி செய்யலாமான்னு கேக்குறீங்களே, அறிவாளினாலதான் இப்படி செய்யறான். அல்லாஹ் வந்து ரொம்ப பெரிய அறிவாளி நுணுக்கமானவனா இருக்கனால என்ன செய்யறான், இந்த மாதிரி குறையை நிறைய கலந்து கலந்து வச்சு எனக்கு நீ தேவை, உனக்கு நான் தேவை, எல்லாரும் எல்லாருக்கும் தேவை அப்படின்னு சார்பு நிலையில இருக்கும் பொழுதுதான் அந்த ஒரு குடும்பம் அமைப்பு சொத்து பத்து எல்லாமே ஏற்படுகிறது. 1000 ஏக்கர் ஒருத்தன் வளைச்சுக்கிட்டு என்ன செய்யறான், இருக்கிறான் ஒரு சென்று இடம் கூட இல்லாம நிறைய பேர் இருக்கிறான், நம்ம எப்படி நினைக்கிறோம், அப்படிலாம் இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கிறது. இந்த ஒரு தத்துவத்தினாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த அனைவரையும் சமநிலையில் வைக்கவில்லை என்ற அடிப்படையை விளங்கிக்கிறங்க. இது கூடுதலாக விளக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கனால இது பற்றிய விரிவை என்ன செய்வோம், நாளைய தினம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.